भावा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। மாற்றுத்திறனாளி ஒருவரின் பத்தாண்டு கால கோரிக்கையை 10 நிமிடத்தில் நிறைவேற்றிய மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் நெர்குணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியப்பன். 43 வயதான இவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர சைக்கிள் கேட்டு மனு அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக 2 கைகளையும் ஊன்றி சாலையில் தவழ்ந்து வந்த இவரை அப்போது அங்கு வாகனத்தில் சென்ற மாவட்ட ஆட்சியர் தா மோகன் பார்த்தார். உடனே என்ன ஏதுவென்று விசாரித்துள்ளார். பின்னர் முனியப்பன் கையில் வைத்திருந்த மனுவை வாங்கி படித்த ஆட்சியர் உடனடியாக அவரின் கோரிக்கையான 3 சக்கர சைக்கிள் வழங்க உத்தரவிட்டார். இதையடுத்து அதே இடத்தில் முனியப்பனுக்கு 8,200 ரூபாய் மதிப்பிலான தமிழக அரசால் வழங்கப்படும் 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது. 10 ஆண்டு காலமாக அலைந்தவரின் பிரச்சனையை 10 நிமிடத்தில் தீர்த்து வைத்த ஆட்சியரை பொதுமக்கள் பாராட்டினர்.